ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொரியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 2 பெரிய சைஸ் முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது உலத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் அதில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். அப்போ தான் நல்லா ப்ராப்பராக ஃப்ரை ஆகி வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆக வேண்டியிருக்கு. இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கணும். கரெக்டாக 10 மினிட்ஸில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இது. இப்போது டேஸ்டியான முள்ளங்கி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.